வணக்கம். உடல் நலத்திற்கு ஏற்ற ரோஜா. ரோஜா மருத்துவத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. 35 மில்லியன் ஆண்டு காலமாக பூமியில் ரோஜா இருப்பதாக சான்றுகள் தெரிவிக்கின்றன. தோட்டப்பயிராக ரோஜாவை பயிரிடத் தொடங்கி 5000 ஆண்டுகள் ஆகின்றன. முதலில் சீனாவில்தான் ரோஜா மலர் தோட்டப்பயிராக விளைவிக்கப்பட்டுள்ளது. அரேபிய நாடுகளில் வாசனை திரவியங்களுக்காகவும் மருத்துவ பயனுக்காகவும் மிகவும் பயன்படுத்துகிறார்கள். ரோமானிய பேரரசில் பல்வேறு மிகப்பெரிய ரோஜா தோட்டங்கள் நகர அலங்கரித்துள்ளன. ரோஜாவின் மருத்துவ குணம். இந்தியா முழுவதும் அழகிற்காகவும் மருத்துவத்திற்காகவும் தோட்டத்தில் பயிரிடப்படுகிறது ரோஜா. மலர்கள் மருத்துவ பயனுடையவை. ரோஜாவின் அழகும் மனமும் மக்களை, அதுவும் பெண்களை பெரிதும் கவரும். பொதுவாக ரோஜா பூவால் சரும நோய்கள் நீங்கும், இரத்த விருத்தி உண்டாகும், சீதபேதி குணமாகும். ரோஜா மலரின் இதழ்களை வேலைக்கு ஒரு கைப்பிடி வீதம் வெறுமன மென்று சாப்பிட்டாலே சீதபேதி குணமாகும். செயல்திறன் மிக்க வேதிப்பொருட்கள் மலர்கள் நறுமண எண்ணெய் உடையவை. ஃபினைல் எத்தனால், குளோரோஜினிக் அமிலம், டானினிக், சயானிக், கரோட்டின், சர்க்கரைகள் போன்ற வேதிப்பொருட்கள் ரோஜா மலரில் அடங்கியுள்ளன. உஷ்ணத்தால் வரும் வயிற்று வலிக்கு ரோஜா பூ மொக்கை மற்றும் சதக்குப்பை தமிழ் மருந்து கடைகளில் கிடைக்கும். ஆகியவற்றை உரலில் போட்டு இடித்து சுடுநீரில் போட்டு மூடி வைத்து விட வேண்டும். 3 மணி நேரம் குறையாமல் வைத்திருந்து பிறகு வடிகட்டி கொள்ள வேண்டும். குழந்தைகளாக இருந்தால் 1/2 டீஸ்பூனும், பெரியவர்களாக இருந்தால் 1 டீஸ்பூனும் 3 மணி நேரத்திற்கு ஒரு முறை கொடுத்து வர உஷ்ண வயிறு வலி போகும். குண்ம வயிற்று வலிக்கு இது சிறந்ததாகும். இரத்த விருத்திக்கு குல்கந்து. களிம்பு ஏறாத பாத்திரத்தில் ரோஜா இதழ்களை பாத்திரத்தில் இட்டு கொதிக்கும் நீரை அதில் விட்டு நன்றாக கிளறிவிட்டு இதழ் 1/4 அல்லது 3/4 இருக்கலாம். அப்படியே மூடி வைத்திருக்க வேண்டும். இப்படி 12 மணி நேரம் மூடி வைத்திருக்க வேண்டும். பிறகு மூடியை திறந்து கைகளை சுத்தம் செய்து கொண்டு இதழ்களை கசக்கி பிழிந்து குழம்பு போல் ஆக்க வேண்டும். பிறகு இந்த நீரை வேறொரு பாத்திரத்தில் இட்டு 500 கிராம் சர்க்கரை மற்றும் 200 மில்லி நீரும் சேர்த்து காய்ச்ச வேண்டும். சர்க்கரை பாகு வந்ததும் ஏற்கனவே செய்து வைத்த ரோஜா பூ நீரை இதில் விட்டு மறுபடியும் காய்ச்ச வேண்டும். இப்போது பாகு தேன் பதத்திற்கு வந்ததும் 3 ரவுண்ட்ஸ் அளவுக்கு பன்னீரை கலந்து கிளறி இறக்கி ஆற வைத்து ஒரு பாட்டிலில் ஊற்றிக்கொள்ள வேண்டும். 2 கரண்டி டம்ளரில் விட்டு தேவையான அளவு தண்ணீர் விட்டு சாப்பிட்டு வரலாம். இதனால் இரத்த விருத்தி உண்டாகும். சரும நோய்களுக்கு ரோஜா பூ இதழ்களை தேவையான அளவு சேகரம் செய்து சம அளவு பைத்தம்பருப்பை அதனுடன் சேர்த்து 4-5 பூலாங்கிழங்கை சேர்த்து அரைத்து விழுதாக எடுத்துக்கொண்டு தினமும் உடலில் இந்த விழுதை தேய்த்து 1/2 மணி நேரம் பொறுத்து குளித்து வந்தால் சரும நோய்கள் ஒழிந்து உடல் நல்ல நிறம் பெறும். நன்றி.